வணக்கம், வாங்க டே ஃபோர்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். இந்த கிச்சன் பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா 16 பேருக்கு சமைக்கிறது, அதுவும் ரெண்டு அடுப்பு மூடிட்டாங்க. வெறும் ரெண்டு அடுப்பில் 16 பேருக்கு சமைக்கிறது 4 பேரால அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். என்னதான் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஹெல்ப் பண்ணாங்கன்னாலும் இந்த 4 பேருக்குள்ள ரொம்ப முட்டிக்குது. அதுவும் சுரேஷ்க்கு வந்து எனக்கு இனிமேல் இந்த டீமே வேண்டாம், நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற ஆள்னா நான் இந்த டீம்ல கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிற லெவலுக்கு வந்துடுறாரு. நான் டாய்லெட் கிளீனிங் டீம் கொடுத்துருங்க, நான் நீங்கள்லாம் ரெண்டு வாட்டி தானே க்ளீன் பண்ணுறீங்க, நான் வேணா அதை 3 வாட்டி க்ளீன் பண்ணுறேன், எனக்கு கிச்சன் டீம் வேணவே வேணான்னு சொல்கிறாரு. கிச்சன் டீமில் அவருக்கு முதல் பிரச்சனை என்னன்னா, அந்த சமைக்கிற இடம் க்ளீனாக இல்லை அப்படிங்கிறது தான் அவரோட பிரச்சனை. டாய்லெட் கொடுங்க, நான் 3 வாட்டி கூட க்ளீன் பண்ணுறேங்கிறவர ஒரு துணி எடுத்து அந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆனால் ஜாப் அசைன்மெண்ட், எனக்கு குக்கிங், நான் குக்கிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மைண்ட் ஃபிக்சேஷன்னால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் அனிதாவும் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க தான் கை கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லாமல் காலையில் கை கொடுத்துட்டு நைட்டில் செருப்பால் அடித்தா அப்படின்ற அளவுக்கு சுரேஷ் கோபமாக இருக்கார். ஸோ அவங்கக்கிட்டே இந்த அந்த டீம்லேருந்து பிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அனிதா சொல்கிறாங்க, எனக்கு அவர் கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறாங்க. சுரேஷ் சொல்கிறாரு, எனக்கு அவங்க கூட ப்ராப்ளம் இருக்குமா, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ரேஞ்சில் சுரேஷ் இருக்காங்க. அனிதா வந்து இதில் ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. அனிதாவால் தான் இந்த மொத்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகுது கிச்சன் டீம்லங்கிறத பார்த்துட்டு சோம் ஒரு விஷயம் சொல்கிறாரு, விஷயமாக கூட சொல்லலை, அனிதா வனிதா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை சொல்கிறாரு. அனிதாவுக்கு சர்ன்னு தெர்மாமீட்டர் எகிரிடுச்சு. என்னை எப்படி நீங்கள் அந்த பேரோட கம்பேர் பண்ணலாம், என்னை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணுறீங்க, என்னை ட்ரிகர் பண்ணுறீங்க, எனக்கு அப்படி ஒரு இமேஜ் வேண்டான்னு தவிச்சு போயிட்டாங்க. ஆனால் போன சீசனில் அந்த பேர் தான் அந்த சீசனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணங்கிறத மறந்துட்டாங்க. பட் ஷீ டசன்ட் வாண்ட் டு பி கம்பேர்ட் வித் த அதர் நேம் அட் ஆல். ரொம்ப கொதிச்சு போயிட்டாங்க, நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க, என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னே பிக் பாஸ் வந்து இந்த சோம் அனுப்பியிருக்காங்க, ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரோமோவில் தன்னை காமிச்சிக்கணும்னா அனிதா கூட வந்தால் தான் ப்ரோமோவில் அவங்கள காமிப்பாங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. இவங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்காகவே பிக் பாஸ் ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க. அனிதா மேம், வாட்ஸ் யூர் ப்ராப்ளம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாமே இட்ஸ் நாட் அபவுட் யூ ஆல்வேஸ், எல்லா பிரச்சனைகளும் எல்லாத்துக்கான சொல்யூஷன்ஸும் உங்களை சுற்றி மட்டும் நடக்கலை, 16 பேரோட வாழ்க்கை அங்கே நடந்துட்டுருக்கு. அனிதா, நீங்கள் அதை அடிக்கடி மறந்து போகிறீங்க. அப்புறம் சமையல் அறையில் இன்னொரு கூத்து நடந்தது. பிஸி வேலை பாத் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சுரேஷ் இன்னும் அந்த கோவ மோட்லேயே இருக்கிறதுனால போய் அனிதாட்ட கேட்டுவாங்க, எவ்வளோ அரிசி போட்டுட்டு இருந்தாங்க, எவ்வளோ போடணும்னு கேட்டுவாங்க. ரெண்டு அதில் பாதி நான் பருப்பு வேக வைக்கணும் அப்படிங்கிறதுனால ரேகா பாவம் அவங்க தான் கிளம்பி போய் சனம் கிட்ட கேட்குறாங்க, எவ்வளோ அரிசி போடணும்னு. நான் தான் பண்ணுறேன்னு சனனை, நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சனமுக்கு வந்து அதில் வர ஈகோ ஆகிடுச்சு. நீங்கள் ஏன் செய்கிறீங்க, நான் தான் செய்கிறேன், இப்போ நீங்கள் செய்கிறீங்கன்னா சொல்லிடுங்க, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மேக்கப்லாம் போட்டு மெதுவாக வருவேன். இல்லைம்மா, சுரேஷ் பண்ணுறேங்கிறாரு, எவ்வளோ அரிசிங்கிறத மட்டும் கேட்குறாரு அப்படின்னு. 2 கப்பு போடுங்கன்னு, 16 பேருக்கு 2 கப்பா என்ன சைஸ் கப்பாக இருக்கும்? 1 கிலோ அரிசிக்கு 8 பேர் சாப்பிட்லான்னா கூட 2 கப் அரிசியில் 16 பேர் சாப்பிட்ணுன்னா அந்த கப்பு ஒரு டம்ளரோட சைஸு 1/2 கிலோ கொள்கிற அளவுக்கு டம்ளர் இருக்குமா? என்னமோ, அவங்க வந்து பத்தலைன்னா அவங்க தான் கஷ்டப்பட போகிறாங்க, நம்ம பார்த்துட்டு ரசிக்கிறதோட சரி இல்லையா? ஸோ அவங்க 4 கப்பு 4 டம்ளர் அரிசி அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் ஒரு 2 டம்ளர் பருப்பு போடுங்க, மஞ்சள் தூள் போடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாரு. ரேகா வந்து ஷீஸ் ஒஃபெண்டட், சனம் வந்து இப்படி சொல்லிட்டாங்க, என்னன்னு தான் கேட்க போனேன், உடனே நீங்கள் பண்ணுறதுனா நான் பண்ணல, நான் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னு எல்லாருடைய சண்டையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. பட் சண்டை இல்லைன்னா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா? ஸோ சண்டை நடக்கணும், நம்ம பார்த்து அதை பார்த்து நம்ம கமெண்ட் பண்ணணும், அப்போ தானே பிக் பாஸ் சுவாரஸ்யமாக இருக்கும். கடந்து வந்த பாதை டாஸ்கில் 8 பேர் தங்களுடைய பாதையை பற்றி சொல்லிட்டாங்க. கடந்து வந்த பாதையில் வந்து கசப்பான அனுபவங்களும் தங்களுடைய வலியையும் சொல்கிற 8 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தேர்ந்தெடுக்கப்படாத 8 பேர்லேருந்து தான் அந்த வாரத்தோட நாமினேஷனில் யார் வருவாங்கங்கிறத மற்ற ஹவுஸ்மேட்ஸ் தேர்ந்தெடுக்கணும். 8 பேர் சொல்லிட்டாங்க, அந்த 8 பேரில் 4 பேர் மட்டும் நீங்கள் வந்து ஓகே பண்ணுங்கள், 4 பேர் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு. இது வரைக்கும் கதையை சொல்லாத 8 பேருக்கு வந்து அசைன்மெண்ட் வருது. 8 பேரும் கூடி பேசுகிறாங்க, ஆனால் பாலா ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல்,
ரொம்ப பாயிண்டாகவும் பேசினார். யாரெல்லாம் சொன்னது மோட்டிவேட்டிங்காக இருந்தது, யாருடைய கதையெல்லாம் ஆத்மார்த்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாலு பேரை சூஸ் பண்ணுறாரு. அந்த ஆரியெல்லாம் பற்றி அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அவரெல்லாம் பேசுறது கேட்கும்போது மக்களுக்கு ஒரு குருட்டு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறாரு. ஸ்லிப் ஆஃப் த டங் தான், குருட்டு நம்பிக்கை கிடையாது. பாலா எப்படி நேற்றுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்போ எரும மாட்டுக்கு அப்படின்னு கேட்டாரோ, அது மாதிரி தமிழில் வந்து அவர் நிறைய வந்து குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான தவறுகள்லாம் பண்ணுறாரு. ஆரி பேசுகிறத கேட்கும்போது யாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ். குருட்டு நம்பிக்கைங்கிறது ஆப்போசிட் மீனிங்கை கொடுக்கும். பட் தட்ஸ் ஓகே. பட் சுரேஷ் அப்ரிஷியேட் பண்ணார் பாலாவை, இந்த வயசுலேயே நீங்கள் இவ்வளோ அழகாக அனலைஸ் பண்ணுறீங்க, உங்கள் சாய்ஸ் தான் எங்கள் சாய்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு பேரும் மனமொத்து அந்த நாலு பேர் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாமினேஷனுக்கு எலிஜிபிள் ஆகி, அதாவது தங்களுடைய கடந்து வந்த பாதை அவ்வளவு இம்ப்ரெஸ் பண்ணாத நாலு பேர் யாருன்னு பார்த்தா ரேகா, சனம், சம்யுக்தா அண்ட் கேப்ரியலா. கேப்ரியலா சின்ன பொண்ணு, அவங்களும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரேகாவும் பெருசாக ஒன்றும் பகிர்ந்துக்கல. சம்யுக்தாவோட ஸ்டோரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ இதுவாக இல்லை. ஸோ இப்படி நாலு பேர் அவங்க வந்து வேண்டாம், நாமினேஷனில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாங்க. இப்போது அடுத்தது வந்து மறுபடியும் ஆக்டிவிட்டி ரூம் போனோம்னா, இப்போ அனிதா தன்னுடைய கடந்து வந்த பாதையை பற்றி பேசுகிறாங்க. இந்த கடந்து வந்த பாதை வந்து எப்படி தீர்மானம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்களுக்கு இருக்குது. பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே வலி நிறைந்த பாதையாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லையே. எல்லாருமே தங்களுடைய கசப்பை சொன்னால் தான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கிறது என்ன நியாயம் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியனில் கொஞ்சம் பேரை நாமினேஷனும் கொஞ்சம் பேரை நாமினேஷன் எலிஜிபிலிட்டிலேருந்து விலக்கியும் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியன் பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒரு விதிக்குள்ளார வரணும் இல்லையா. அதனால் சொன்னாங்க, ஸோ எல்லாருக்குமே கசப்பான அனுபவம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வாட்டி. ஸோ இப்போ அனிதா பேசுகிறாங்க. அனிதா வந்து தன்னுடைய வாழ்க்கை வந்து பாண்ட் வித் கோல்டன் ஸ்பூனாக இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தேன், படிக்கும்போதே எனக்கு வந்து படிப்புக்கான செலவுக்கு கூட நான் வந்து டியூஷன் எடுத்து சம்பாதிக்க வேண்டியிருந்தது. பூந்தமல்லையிலேருந்து பெரம்பூர் வரைக்கும் நடந்தே இப்போ 1 hour வாக் இருக்கும், அங்கே போய் டியூஷன் சொல்லி கொடுத்தா எனக்கு 1000 rupees தான் கிடைக்கும், எனக்கு செருப்பு வாங்க கூட காசு இருக்காது, நடந்து நடந்து செருப்பு கால் குதிகாலாண்ட வந்து ஓட்டையே ஆயிருக்கும், அந்த கால் வந்து எச்சல் முதலான விஷயங்கள்லாம் மெதிக்கும், அப்போ கூட அதை மைண்ட் பண்ணாமல் நான் நடந்து போய் 1.5 hours ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணி இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ரொம்ப நடந்திருக்காங்க ஒரு 1000 rupees சம்பாதிக்கிறதுக்காக. 1 month அப்புறம் பார்த்துருக்காங்க இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்த அந்த வீட்டில் நான் நின்று போயிடுறேன் அப்படின்னு சொன்னபோது அவங்க வந்து அவங்களுடைய வார்டு அவங்களுடைய அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கு அனிதாவுடைய டியூஷனில், ஸோ நீ நிற்காத, உனக்கு 1000 rupees பத்தலைன்னா 5000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது நல்ல ஒரு நல்ல மனசு, ஒரு பெற்றோர் தரமான கல்வி கிடைக்கும்பொழுது அதற்காக என்ன விலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெற்றோர் 5000 rupees கூட கொடுக்குறேன்னு உடனே சரின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் இவங்க தான் தன்னுடைய அப்பா அம்மா தம்பி எல்லாருக்குமே தான் ஒரு தாயாக இருந்து அவங்களெல்லாம் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அனிதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அனிதா தன் கடந்து வந்த பாதையை சொன்னாங்க. அனிதா வந்து ரொம்ப நடந்தாங்க அப்படின்னும் போது இப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கே தெரியும், பாரதி கண்ணம்மால அவங்க நடக்கிறத வந்து எல்லாரும் மீம் போட்டு கலாய்ச்சிட்ருக்காங்க. சந்திரனுக்கே போயிட்டாங்கங்கிற மாதிரியும், அமெரிக்காவுக்கே போயிட்டாங்கங்கிற மாதிரியும், எல்லா இடத்துலையும் அவங்க இருக்காங்கங்கிற மாதிரியும் அவங்கள மீம் போட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ அனிதாவுக்கு வந்து பாரதி கண்ணம்மாவோட பார்ட் 2 போட்டால் அதில் அவங்கள தான் நடக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அனிதாவோட கதையை கேட்டு இவ்வளோ அவங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி இவ்வளோ ஆத்மார்த்தமாக சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவங்க 6 rupees பஸ் டிக்கெட்னா அதுக்கு 6 rupees இருக்காது, 5 rupees தான் டிக்கெட் வாங்குவாங்க, ஆனால் அந்த தன்னுடைய ஸ்டாப்பிங்கில் தான் இறங்கிக்குவாங்க அப்படின்னு அவங்க பண்ண ஒரு சின்ன சின்ன தகுடு தத்தத்தை எல்லாம் அவங்க ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாங்க. இப்படி அவங்க தன்னுடைய கதையை பற்றி சொல்லி உட்கார்ந்ததுக்கப்புறம் சிவானி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, சினிமா மேலே ஆசை அவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு, அதை அவங்க பர்சியூ பண்ணாங்க. அவரும் ஒரு சீரியல் கிடச்சிது அவங்களுக்கு, அந்த சீரியலில் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக போனவங்க அதே சீரியலில் ஹீரோயினாக ஆற அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்க. இவ்வளோதான் ஒரு சின்ன கதை தான், சின்னதாக சொல்லி வந்த உடனே வேல்முருகன் அப்பாடா உன் கதையாவது சின்னதாக இருந்ததுன்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். இன்ஃபேக்ட் வேல்முருகன் ரொம்ப பெரிய கதையை நமக்கு சொன்னார் இல்லையா, ஆனால் சின்ன கதவை தான் சின்னதாக கேட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்க்கே இருக்குது. இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்.
அடுத்தது சுரேஷ் தன்னுடைய கதையை சொல்லும்பொழுது தான் வந்து வறுமையில் பிறக்கல, ரொம்ப பணக்கார குடும்பத்தில் பிறந்ததாகவும், காந்தி நகரில் 6 கிரவுண்டு பெரிய வீடு அதில் பிறந்து வளர்ந்ததாகவும், தனக்கும் தன்னுடைய மூத்த சகோதரிக்கும் இடையில 18 வருஷம் வித்தியாசம் இருந்தது அப்படின்னு ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து பிறந்திருக்காரு. அப்புறம் துபாய், லண்டன், ஆஸ்திரேலியா இப்படி பல நாடுகளில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட அவருக்கு ஒரு குழந்தை. அவன் 12வது படிக்கும்போது அவனுக்கு வந்து ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா அப்படிங்கிற ஒரு வியாதி. இந்த வியாதி வந்து பிளட் கேன்சர் 4th ஸ்டேஜ் அப்படின்னு சுரேஷ் சொன்னார். யாருமே அவன் பழைக்க மாட்டாங்கிற ரேஞ்சில் அவருக்கு ஆறுதல் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்படி தான், வாழ்க்கை இப்படி தான் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, என்ன இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, தன்னுடைய குழந்தை வந்து அந்த மாதிரி மற்றவங்க சொல்லும்பொழுது, இவர் நம்பிக்கை விடாமல் பெங்களூருக்கு அனுப்பி நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணி அந்த குழந்தை குணமானான். அதே சமயம் நேச்சுரோபதியில் அவங்க தனக்கு ஒரு துணையும் தேடிக்கிட்டான். நேச்சுரோபதியில் இருந்து ஒர்க் பண்ண ஒரு லேடியை அவங்க வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க குணமானதுக்கப்புறம். ஆனால் மருமகள் வந்ததுக்கப்புறம் இவர் ஒரு 8 ஷாப் போல் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஹோட்டேலியர். நினச்சா பீச்சில் வந்து பிரம்மாண்டமான வீடுகள் வாங்குகிற அளவுக்கு நிறைய சம்பாதிச்சதாக சொல்கிறாரு ஆஸ்திரேலியாவில். ஆனால் நேச்சுரோபதிக்கு கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் மருமகள் வந்து எல்லா கடையும் மூடிடணும்னு சொன்னதுக்கப்புறம் 8 கடையும் கண்ணை மூடிட்டார். அந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய பாலிசியே மாற்றிக்கிட்டதா சுரேஷ் சொல்கிறாரு. இப்போது அந்த பையன் ஃபுல்லாக குணமாயிட்டான். எந்த அளவு குணமாயிட்டான்னா, இப்போ வந்து சொல்லும்போதே இதை சொன்ன திருஷ்டி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார். அவருடைய மருமகள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, மார்ச்சில் குழந்தை பிறக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷமான செய்தியை பகிர்ந்துக்கிட்டார். ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. தன்னை பற்றி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் சுரேஷ் ஒரு விஷயம் சொன்னார், எல்லாரையும் நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, கம்மியாக ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, இனிமேல் நிறையா ஹர்ட் பண்ணுறேன் அப்படின்ன உடனே கேமரா ஜிங்குன்னு ஜூம் பண்ணி நம்ம எதிர்பார்த்த அந்த அனிதா ஃபேஸ்க்கு தான் போச்சு. அனிதா அதுக்கு சிரிக்கவும் இல்லை, கோபப்படவும் இல்லை, ஸ்டிஃபாக ஒரு ஃபேஸ், இப்படியே டெரர் ஃபேஸ் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி ரூமில் அந்த நிகழ்வு முடிவுக்கு வந்தது. பிக்பாஸ் ஹவுஸில் பகலில் தூங்கக்கூடாது இல்லையா, ஒரு ரூல்ஸ் இருக்குவங்க எல்லாருக்கும் தெரியும். 3 சீசன் பார்த்துட்டு வந்ததுனால இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்து கம்பளியை இழுக்க மூடிட்டு தூங்குறதுனால நாய் சத்தம் குறைக்கிற சத்தம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குறைக்க ஆரம்பித்தோன்னு தூங்கிட்டு இருந்தாங்க, போர்வை விலக்கி பார்த்தா ரேகாஜி. ரேகா சொன்னாங்க, நீங்கள் என்ன குறைக்கிறீங்க, உங்களுக்கு நாய் மாதிரி குறைக்கவே தரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய குரலில் வந்து நாய் மாதிரி குலைச்சவங்களே கலாய்ச்சிட்டாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்டிவிட்டி ரூம். இப்போ வந்து ஜித்தன் ரமேஷ் தன்னுடைய கதையை சொல்கிறார். ஜித்தன் ரமேஷ் சொல்கிறார், நீங்கள்லாம் நினச்சிருக்கீங்க நான் பாண்ட் வித் அ சில்வர் ஸ்பூன் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் வளர்ந்தோம். 40 பேர் அண்ணன் தம்பி, ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து அந்த குடும்பத்தில் 40 பேர் இருப்பாங்களாம். ஸோ 2வது படிக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு ஜித்தன் ரமேஷ். அதுக்கப்புறம் போக போக மெட்ரிக்லாம் சேர்ந்து நிறைய படிச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா போய் MBA படிக்கணும்னு ஆசைப்பட்டு IELTS தான் அது எழுதும்பொழுது அது ஃபெயிலியர். எல்லாம் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறாரு ஜித்தன் ரமேஷ் சொல்லும்பொழுது, எல்லாத்தையும் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறாரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இப்படி படிப்பு வரலை, ஐ மீன் IELTSல ஃபெயில் ஆனதுனால ஆர்பி சௌத்ரி ஒரு நாள் வந்து அவரை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு விடுறாரு. இதோ இந்த டைரக்டர் ஒன்றை வச்சு படம் பண்ண சொல்கிறாருன்னு அவருக்கு நம்பவே முடியலையாம். அவர் நல்ல கலராக தான் இருக்கார், ஐயோ இந்த கலருக்கு வந்து நம்மளை கூப்பிடுவாங்களா, அதாவது டார்க்காக இருந்தாராம், டார்க்காக இருந்தால் அது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக, அவரே அப்படி தான் நினைக்கிறாரு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் ஹீரோவாக போட்டு அந்த படம் ஃபஸ்ட்டு நாள் அதோடய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி முதல் காட்சி நல்லா போகுது, உட்கார்ந்தவர் கொஞ்சம் நிமிர்றாரு, அடுத்த காட்சி இன்னும் நல்லா போகுது, இன்னும் நிமிர்றாரு, அதுக்கப்புறம் ஃபுல் சக்ஸஸ் அந்த படம்னு ஒன்று ஜித்தன் ரமேஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபார்ம் ஆகிட்டதா ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். ஆனால் நேத்திக்கு நிஷா பேசும்பொழுது ஒரு சொன்னாங்க இல்லையா, சிவகார்த்திகேயன் சொன்னதா, ஜெயிச்சா மட்டும் போதாது, நம்மளை மாதிரி இருக்கவங்க ஜெயிச்சா மட்டும் போதாது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. ஸோ அது கருப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தாங்கிறதுக்கு ஜித்தன் ரமேஷோட வாழ்க்கை ஒரு உதாரணம். ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், என்னை எல்லாரும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, பேசிட்டே இருக்காங்க, பாதி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, அப்புறம் இன்னொரு VIP வராங்கன்னு ஒன்று எல்லாரும் என்னை அம்போன் விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க. உள்ளே போனால் சேர் அரேஞ்ச்மெண்ட் கூட எனக்கு ப்ராப்பராக இல்லை. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனால் அங்கே வந்து எனக்கு ஒரு பொக்கே கொடுக்குறாங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்தோடனே என்கிட்ட கொடுத்த பொக்கேவே வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படி என்னை மட்டமாக தான் நடத்துகிறாங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கி நிறைய படம் பண்ணாலும் எந்த படமும் நல்லா போகலை. ஸோ படம் வந்து வெற்றி பெறணும்,
பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச ஜித்தன் வெற்றிக்கு அப்புறம் இதோ இப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இதோ இதில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவர் பேசுகிறாரு. இதை முடிஞ்ச உடனே நம்ம மறுபடியும் கிச்சன் ஏரியாவுக்கு போகிறாங்க. கிச்சனில் மறுபடியும் கலைபுரம் கிச்சன் வந்து வர வர ரத்த பூமியாக மாறிட்டு வருது. சனம் வந்து ஏற்கனவே ரொம்ப மூட் அவுட்டில் இருந்தாங்க போல இருக்கு. ரேகா கூட ஒரு சண்டை, நீங்கள் வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு என்ன சொல்லாதீங்கிற ரேஜில் ரேகா கிட்ட சண்டை. அங்கே வந்து பாலா கேஸ் எல்லாம் நின்றுடுச்சு, கேஸ் இல்லை அப்படின்னா இங்கே என்ன கேஸ், சாப்பாடு இல்லைங்கிறீங்க, ரூம் ஏற்கனவே பூட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளில போய் புல்வெளியில் தூங்குன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாலா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரு. ஏற்கனவே சனம் வந்து ரேகா கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கும்போது பாலா வேற இரிட்டேட் ஆனோன்னு சனம் பாலா கிட்டையும் பாஞ்சிடுறாங்க. இப்படி கிச்சனில் வந்து அடுப்பில் கொதிக்குதோ இல்லையோ இவங்க உணர்ச்சிகள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது என்னோட எபிசோடு முடிவுக்கு வந்தது. மறுபடியும் நாளைக்கு பிக் பாஸ் ஹவுஸில் என்ன நடந்ததுன்னு உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் யூ டேக் கேர், டாடா, பாய் பாய், வணக்கம்.